திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணத்தை திருடி பல கோடி சொத்துக்கள் வாங்கிய நபரால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து சொத்துக்களை அதிகாரிகள் தங்களது பெயருக்கு எழுதி வாங்கியது உண்மையா, நடந்தது என்ன? திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் தினமும் சுமார் 4 கோடி ரூபாய் அளவிற்கு கோவிலில் உள்ள உண்டியலில் காணிக்கையாக செலுத்திச் செல்கின்றனர். அந்த தொகையில் வெளிநாட்டு பக்தர்கள் செலுத்திய பல்வேறு வெளிநாடுகளின் கரன்சிகளும் அடங்கும். திருமலை பெரியஜீயர் மடத்தில் வேலை செய்து வந்த தேவஸ்தான ஊழியர் ரவிக்குமார் அடிக்கடி கோயிலுக்குள் சென்று வந்து கொண்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட பழக்கத்தின் தொடர்ச்சியாக அவரை சுமார் 20 ஆண்டுகளாக காணிக்கை பணம் கணக்கிடும் பணி ஊழியர்களில் ஒருவராக தேவஸ்தான நிர்வாகம் நியமித்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காணிக்கை பணம் கணக்கிடும் பகுதியிலிருந்து வெளியில் வந்த அவரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட அமெரிக்க டாலர்களை திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினர். ரவிக்குமார் திருடிய பணத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், தோப்புகள், தங்க ஆபரணங்கள் என பல்வேறு சொத்துக்களை வாங்கியிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த திருட்டு தொடர்பாக திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரவிக்குமார் திருடிய பணத்தை கொடுத்து வாங்கிய சொத்துக்களில் ஒரு பகுதியை அவர் தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்று லோக் அதாலத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரவிக்குமாரும் தனது சொத்தின் ஒரு பகுதியை கோயிலுக்கு எழுதி வைத்தார். இந்நிலையில் ரவிக்குமார் திருடிய பணத்தில் சேர்த்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை போலீஸ்காரர் மற்றும் சில அதிகாரிகள் மிரட்டி எழுதி வாங்கிக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரவிக்குமார் வாங்கிய திருடி சொத்துக்களை ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு எழுதி கொடுத்து விட்ட நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அப்போதைய ஈவோ தர்மாரெட்டி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இது பற்றி ஆந்திர மேல் சபை உறுப்பினர் ஒருவர் மாநில அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் விவேகானந்த ரெட்டியிடம் சமீபத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அமைச்சர் விவேகானந்த ரெட்டி ஆந்திர சட்டமன்ற மேல் சபையில் இந்த முறைகேடு பற்றி பேசியது குறிப்பிடத்தக்கது. దాన్ని తస్కరించాడని దాని ద్వారా దాదాపు 100 కోట్ల రూపాయల పైన తిరుమల తిరుపతి దేవస్థానానికి నష్టం వాటిల్లిందని వారు చెప్పడం జరిగింది. అధ్యక్ష, నాకు కూడా రామ్ గోపాల్ రెడ్డి గారు ఒక రిప్రజెంటేషన్ ఇచ్చారు అధ్యక్ష. దీనిపైన దీనిలో ఎఫ్ఐఆర్ నంబర్ 24/2023 అనేటువంటి ఈ యొక్క ఎఫ్ఐఆర్ బుక్ చేసి తిరుమల పోలీస్ స్టేషన్లో కేసు కూడా నమోదు చేయడం జరిగింది అధ్యక్ష. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரான ரவிக்குமாரை தேடி கண்டுபிடித்து விசாரணை நடத்தி முறையாக தீர்வு காண வேண்டும் என்பதே ஏழுமலையான் பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.